இடம் எப்படி இருக்குது? கலையபுரமா இல்லை? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. டக்குன்னு சமைக்கணும், சமைக்கிறதுக்கு லேட்டாக வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. நேற்று பக்ரீத்து லீவ் விட்டுருந்தாங்க, நல்லா அசந்து தூங்கிட்டோம். காலையில் அலாரம் அடிச்சது கூட கேட்கவே இல்லை. அடிச்சு பிடிச்சி ஏந்து வீட்டு மா போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இப்போ லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படின்னா, என்னோட ஸ்டைலில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு கோஸ் வந்து கூட்டு வைக்க போகிறேன். அப்புறம் பசங்களுக்கு டிஃபனும் பண்ணணும், ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்ணணும். அது வந்து நம்ம செய்யும்போதே டக்குன்னு யோசிப்பேன், அப்போ அதை செஞ்சுருவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து குழம்புக்கு கூட்டுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு வந்து தோலெல்லாம் உரித்து வச்சிட்ருக்கேன். இதான் நடந்துட்டுருக்குது இப்போதைக்கு. அப்புறம் கூட்டுக்கு வந்து சிறுபருப்பு வந்து 10 நிமிஷமாக ஊற போட்டிருக்கேன். சாதத்துக்கு அரிசி ஊறிட்டுருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மூணு அடுப்புமே இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கூட்டுக்கு வந்து பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிகிட்ருக்கேன். குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுட்டேன். காய் இன்னும் வந்து கட் பண்ணணும். இது ஒரு வேலை இருக்குது. கூட்டு செய்ய போகிறேன்றதுனால இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போகிறேன். பொரியல் அப்படின்னா நீட் நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து கூட்டு. அவ்வளோதான், குழம்புக்கும் கூட்டுக்கும் தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ கூட்டுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கோசு. பசங்க வந்து காரக்குழம்பு கோஸ் கூட்டுலாம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி காரக்குழம்பும் கூட்டும் பண்ணுறேன். எதுவும் வெரைட்டி ரைஸ்லாம் கலரில், அவங்களுக்கும் ரெகுலராக அதையே கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் கொஞ்சம் குழம்பை வந்து சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ற. கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட்டு கொஞ்சம், அதான் லைட்டாக சால்ட்டு தண்ணியில் நனைகிற மாதிரி இப்படி வச்சுட்டு, இப்போ கூட்டுக்கு தேவையான கோசு, மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து மூடி வச்சாச்சு. இப்போ சாதமும் ரெடி பண்ண போகிறோம், குழம்பும் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அடுப்பு போய் ஆன் பண்ணிடலாம். எப்பயுமே காரக்குழம்பு வந்து சட்டியில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தாளிக்க போகிறோம். குழம்புக்கு தேவையானதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் முருங்கைக்காயும் வச்சுருக்கேன். புளி ஆல்ரெடி ஊற போட்டேன். அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம கார குழம்பு செய்ய வேண்டியது தான் வேலை. இது என்ன பா சீக்கிரமாக காயவே மாட்டேது. அவ்வளோதான், சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓரெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு இல்லை, வெடிப்பு விட்டுரும், அதனால் எண்ணெயை வந்து அது மேலே தடவி விட்ட மாதிரி பண்ணணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சீரகம், இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 6 பல்லு பூண்டு, முழு பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காலிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்கட்டும். அப்புறம் என்ன பண்ணலாம், முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். வேலை ரொம்ப ஸ்பீடாகுது போல, லேட்டு எழுந்திரிச்சது, அதனால தான் இப்போ நிறைய வேலை இருக்குது. காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். ஃப்ரீயாக வளர்ந்து அவளே தலை வர ஆரம்பிச்சிட்டான்னா உனக்கு வேலை கம்மியாகிடும். அப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். சால்ட் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரம் காலி ஆகிடுச்சேன். இன்னையோட மாதம் முடியுது, மளிகை சாமான் தான் வாங்க வேண்டும். எல்லாம் அப்படியே அடியில் போயிடுச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன், மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2, 3 வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கணும். அவ்வளோதான், காயும் மிளகாய் தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன் நான். குழம்பு வந்து கொதிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு வேலை முடியணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 2 சப்பாத்தி வர அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சேர்த்துக்க போகிறோம். சால்ட்டு கொஞ்சம், தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம்.
ரெண்டு சப்பாத்தி தான் மாவு போட்டேன், பார்த்தா நாலு கூட வரும் போல இருக்குது. என் தாராள மனசு பார்த்து அளவு பார்த்து போடல. அதான் ஒரு ஒரு கைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரவே வராது, போட்டால் நிறைய தான் வரும். அந்த மாதிரி நான் இப்போ இங்கே என்ன வேலை நடந்துட்டுருக்குது, குழம்பு கொதிச்சிட்ருக்குது, கோஸ் வந்து விசில் வந்துட்டுருக்குது, கோஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் சாதமும் கொதிச்சிட்ருக்குது, இப்போ மாவும் ஊட்டின்னு இருக்கிறேன். எவ்வளோ வேலை செய்கிற பாருங்க. அப்போ இது பயங்கரமாக போடுறியா? இது அவசரத்துக்கு இப்படி வருது, கொஞ்சம் பொறுமையாக போட்டால் சூப்பராக வரும். இல்லை இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபஸ்ட்டு கல் வந்து நல்லா காய வச்சிடலாம். கல் காஞ்சிட்டு இருக்குது, சப்பாத்தி போடணும். அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், புளியை வந்து கரைச்சி வச்சு குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு, எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், புளி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து புளியும் கரைச்சி ஊற்றிட்டோம், குழம்பு வந்து லைட்டாக கொதிச்சிட்ருக்குது, சிம்மில் தான் வைக்கணும். லைட்டாக கொதிக்கட்டும், இப்போ வந்து நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு சப்பாத்தி நல்லா வேகணும். நல்லா சப்பாத்தியை வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கறி தோசை ஸ்டைலில் நான் ஒரு தொக்கு தோசை செஞ்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் செய்கிற டிஷ்ஷெலாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிஷ்ஷு கூட அதே மாதிரி தான் இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்கிட வேண்டியது தான். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முருங்கைக்காவோட வாசனை உருளைக்கிழங்கில் இருக்கும், உருளைக்கிழங்கோட வாசனை முருங்கைக்காயில் இருக்கும், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிச்சு போட்டுணும். மிக்சி ஜாரில் வந்து ஓட்டு ஓட்டு எடுக்க போகிறோம். பார்த்து சூடாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன், தண்ணி ஊற்றி இறக்க போறியா? இல்லை, தண்ணியெலாம் ஊற்றாமல் அப்படியே போட்டு கிரைண்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஏலக்காய் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் சுகர், சுகரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எடுத்து நல்லா டைட்டாக உருண்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்நாக்ஸுக்கெலாம் இதை தான் அடிக்கடி செஞ்சு கொடுத்தனுப்பேன். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. 7 உருண்டை வந்திருக்குது 4 சப்பாத்தியில். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக வந்து சீக்கிரமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நெய், முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் பொடி பண்ணி சப்பாத்தியில் இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து திருப்பதி லட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து கோஸ் கூட்டு தாளிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை. கோஸ் கூட்டு வந்து சூப்பராக குழைய வெந்து வந்திருக்கு. 4 விசில் விட்டுருக்கேன். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்புக்கும் கோஸ் கூட்டு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புடி தான். இப்போ வந்து இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுருந்தேன், அது வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு புட்டு செய்ய போகிறேன். எப்பயுமே புட்டு செய்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா சூடாக கொதிக்க இருக்கணும். கோதுமை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவு மாவு போதும் எங்கள் 4 பேருக்கும். லைட்டாக சால்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றுறதுனால மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கை வைக்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கிளறிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு மிக்சி ஜாரில் இந்த மாவு போட்டு சும்மா ஒரு ஓட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா வெள்ளை துணி இந்த மாதிரி எடுத்து அதல வந்து போட்டு புட்டு மாவு மாதிரி நம்ம ஆவி கட்டி எடுக்க போறோம். அதான் எல்லா மாவையும் இதல கொட்டிட்டு துணி இந்த மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவி கட்டி எடுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்துறலாம். அதுக்குள்ள என்ன பண்ணிரலாம் தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு மாவு வந்து வெந்திருச்சான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். லைட்டா இருக்கு அப்பா சரியான சூடு. மாவு வந்து சூப்பரா வெந்திருது. இந்த மாதிரி கெட்டி இல்லாம கொஞ்சம் அழுத்தி உடைச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சமா சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து புட்டு 2-3 மாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அவ்வளோதான். இப்போ போயிட்டு லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லன்ச் பாக்ஸ் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு, அதுவும் ஸ்பெஷலாக மண் சட்டியில் வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு கோஸ் கூட்டு, அப்புறம் டிஃபனுக்கு வந்து தோசைக்கு நான் கோஸ் கூட்டே வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் வந்து கோதுமை மாவு புட்டு, இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து சப்பாத்தி லட்டு. இது எல்லாமே என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக தான் நானும் சமைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு விளையாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.